வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாண்டஸ் புயலாக உருவாகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். சென்னைக்கு தென்கிழக்கே 750 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மாண்டஸ் புயல் புதுச்சேரி ஸ்ரீஹரிகோட்டா இடையே 10ஆம் தேதி அதிகாலை கரையை கடக்க வாய்ப்பு. 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் சென்னையில் அதி கனமழை பெய்யும் என பாலச்சந்திரன் கணிப்பு. கடலூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிரொலி. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 10 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கனமழை பாதிப்பை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சென்னை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஆலோசனை. நூற்று 133 இடங்களில் வெற்றி பெற்று டெல்லி மாநகராட்சியை கைப்பற்றியது கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி. கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக கொண்டாட்டம். டெல்லி மாநகராட்சி தேர்தலில் 103 இடங்களை கைப்பற்றி 2வது இடம் பிடித்தது பாஜக. வெறும் 10 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி. டெல்லியை சிறப்பாக மாற்ற பிரதமர் மோடியின் ஆசிர்வாதம் தேவை. மாநகராட்சி தேர்தல் வெற்றி விழாவில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு. சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ரத்து செய்யப்பட்டதை கைவிட்டு மீண்டும் வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழகத்தில் 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 4644 குடியிருப்புகள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தில் உரத் தட்டுப்பாடு கிடையாது என கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி விளக்கம். விவசாயத்திற்கு தேவையான அளவு கையிருப்பு உள்ளதாக தகவல். ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகிய கோவை செல்வராஜ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைந்தார். 4 ஆண்டு காலமாக அதிமுகவிற்கு ஆதரவாக பேசியதற்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக பேசினார். சமூக நீதியின் பாதுகாவலர் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு நாங்கள் செயல்பட வந்திருப்பதும் நான் 4.5 ஆண்டு காலமாக அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி பேசியதற்கு இன்றைய தினம் நான் மக்களிடத்தில் பாவ மன்னிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். பொதிகை ரயிலின் சொகுசு பெட்டியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தென்காசி பயணம். பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை நாளை தொடங்கி வைப்பதுடன் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். தமிழ்நாடு அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் இல்லை. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. உச்சநீதிமன்றத்தில் 6வது நாளாக ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு விசாரணை. ஜல்லிக்கட்டு என்பது எங்களது அடிப்படை உரிமை, எங்களது கலாச்சாரம் என தமிழ்நாடு அரசு தரப்பு வாதம்.
அன்னூரில் சிப்காட்டிற்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. பாஜக தலைமையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். எதிர்காலத்தில் நாங்கள் இந்த விவசாயிகள் தமிழக அரசு விவசாய நிலத்தை அபகரிக்காது. மீட்போம் மீட்போம் விவசாய நிலத்தை மீட்போம். தொழிற்பேட்டை மூலம் திமுகவினர் ஆதாயம் பெறவே விவசாய நிலம் அழிப்பு. ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நிலங்களை விற்கவே தொழிற்பேட்டை வருவதாகவும் அன்னூர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு டங் ஸ்லிப் ஆகியுள்ளது. அம்மா மறைந்த இந்நன்னானில் என எடப்பாடி அணி உறுதிமொழி எடுத்தது குறித்து ஓபிஎஸ் நக்கல் பதில். என்எல்சி சுரங்கத்திற்கு நிலம் தராத கிராம மக்களை மிரட்டி நிலம் பறிக்க முயற்சி நடப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. நெய்வேலியை நந்தி கிராமமாகவோ சிங்கூரமாகவோ மாற்றிவிடாமல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்காக அர்த்தநாதீஸ்வரர் கோவில் நிலம் 30 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலைத்துறை விளக்கம். அரசு அலுவலகங்கள் கட்டப்படும் போது பொதுமக்கள் எளிதாக வந்து செல்லும் நிலையில் இருக்க வேண்டும். உடன்குடி பத்திரப்பதிவு அலுவலக கட்டுமான பணிக்கு தடை கோரிய வழக்கில் நீதிபதிகள் கருத்து. சென்னையில் 5G நெட்வொர்க் சேவையை அறிமுகப்படுத்தியது ஏர்டெல். முதற்கட்டமாக 14 இடங்களில் சேவை பயன்பாட்டிற்கு வந்தது. மணல் கொள்ளையை தடுக்க டாஸ்மாகை போல மணல் விற்பனைக்கு தமிழ்நாடு மணல் கழகம் தொடங்க கோரிய வழக்கு. மனுதாரர் தரப்பில் கூடுதல் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாஜகவிலிருந்து விலகி மீண்டும் பாமகவில் இணைந்தார் முன்னாள் எம்எல்ஏ சிவராஜ். ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோருடன் ராமதாஸ் முன்னிலையில் பாமகவில் இணைந்தார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணம் இன்றி எடுத்து வரப்பட்ட 40 லட்சம் ரூபாய் பணம். வைர நகைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட ஆந்திராவை சேர்ந்த நபரிடம் ரயில்வே போலீசார் விசாரணை. புதிதாக வாங்கிய பிலிப்ஸ் நிறுவன டிவி 1 வாரத்தில் பழுதான விவகாரம். நுகர்வோருக்கு 1.75 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பிலிப்ஸ் நிறுவனத்திற்கு நுகர்வோர் நீதிமன்றம் ஆணை. சிறுமுகை வனச்சரகத்திலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் பட்டாசு வெடித்து காட்டுக்குள் விரட்டிய வனத்துறையினர். காஞ்சிபுரம் அருகே அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் நடைபெற்ற வினோத திருமணம். வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற திருமணத்தில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு. புகைப்படத்தை அனுப்பி மிரட்டுவதாக நடிகை பார்வதி நாயர் அளித்த புகார் விவகாரம். நடிகையின் வீட்டில் பணியாற்றி வந்ததாக கூறப்படும் சுபாஷ் சந்திரபோஸை கைது செய்து போலீசார் விசாரணை. குஜராத் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை தக்க வைக்குமா பாஜக? பலத்த பாதுகாப்புடன் நாளை வாக்கு எண்ணிக்கை. ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் திட்டம் இல்லை. மக்களவையில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் எழுத்துப்பூர்வ பதில். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.35% உயர்த்தியது ரிசர்வ் வங்கி. தனிநபர் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி விகிதம் உயர வாய்ப்பு. பணவீக்கம் அடுத்த 12 மாதங்களில் 4% அதிகரிக்க வாய்ப்பு. ஆர்பிஐ கவர்னர் சக்தி காந்ததாஸ் தகவல்.
ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தியதன் எதிரொலி. 30 லட்சத்திற்கும் ரூபாய்க்கு அதிகமான வீட்டு கடனுக்கான வட்டி மாதம் 1க்கு 4000 ரூபாய் உயரும் என தகவல். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே ரயிலில் இருந்து இறங்கும் போது கால் தவறி விழுந்த மாணவி. ரயிலுக்கும் பிளாட்பாரத்திற்கும் இடையே சிக்கியவரை போராடி மீட்ட காவல்துறை. IMDb வெளியிட்ட இந்தியாவின் மிக பிரபலமான நடிகர்கள் பட்டியலில் தனுஷ் முதலிடம். ஆலியா பட் 2ம் இடத்தையும் சமந்தா 5ம் இடத்தையும் பிடித்தனர். கொலம்பியாவில் நடைபெறும் உலக பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டி வெள்ளிப்பதக்கம் வென்று இந்திய வீராங்கனை மீராபாய் சானு அசத்தல்.